எடிட்டிங் பண்ணு. அதுமாதிரி இன்னைக்கு சண்டே நான் வீடியோ எடுத்தேன், ஆனால் என்னோட போடுங்க நீங்கள் மண்டேல டியூஸ்டேனா உங்களால் பார்க்க முடியாது. நான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ப்ளாக் தான், கொளுத்தூர் ப்ளாக். நான் வந்து என்னோட வாய்ஸ் கூட கொடுப்பேன், உங்கள் க்ளவுடாக இருந்துச்சு மாதிரி நிறைய வாய்ஸ் கேட்டு. அதே நான் வந்து பெட்ஸ் வாங்க போகிறேன், நீங்கள் அதெல்லாம் நீங்கள் பார்க்க போகிறேன், வாங்க உங்கள் கூட போகலாம். இப்போ நான் வந்து பெட் ஸ்டோர் போயிட்டுருக்கேன், நிறையா பெட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது. என்ன பெட் ஸ்டோர் போகலாம் எனக்கு தெரியல. ஏற்ற மாதிரி உண்மை நிறையா பெட்ஸ் ஸ்டோர்ஸும் இருக்குது, ஆனால் நான் என்ன போகலாம்னு நான் பார்த்துட்ருக்கேன். அவை நீங்கள் வந்து நிறைய பெட்ஸும் இங்கே வாங்கலாம், ரொம்ப குவாலிட்டியான உண்மை வாங்கி பார்க்கலாம். அடுத்து நான் கொமேடியன் பார்த்தாங்க, இது வந்து குட்டி தான், குட்டி கொமேடியன், நீங்கள் வாங்கலே வரலாம். அதுக்கப்புறம் நான் என்ன பாட்டேன்னா பர்ச்சேஸ் பாட்டேன், நார்மலாக எல்லா பெஸ்ட்டோட இருக்கும் இது. எனக்கு குமே ரொம்ப பிடிச்சிது, பர்ச்சேஸ் இருக்குது. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வேலை பெஸ்ட்டோட எடுத்துட்டு நான் வந்து இது பெஸ்ட்டோட நிறைய பேர்ஸ் இருக்குது, நிறைய வெரைட்டி ஆஃப் பேர்ஸ் இருக்குது, கொஞ்சம் ரேர் பெஸ்ட்டு கவர் பிச்சியன் பாட்டேன். அதுவும் ஒரு வகையான பிச்சியாக நான் இருக்கும்போது நிறையா பேர்ட்ஸ் இருக்கும், நான் ஃபிஷ்ஷஸும் பார்த்தேன். கொடத்தூரில் வந்து நிறையா ஃபிஷ்ஷஸும் இருக்கும், ரொம்ப குவாலிட்டியான சீப்பான ஃபிஷ் ஸ்டோர். ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன, நான் பர்ச்சேஸ் கொஞ்சம் பார்த்தேன், நிறைய பர்ச்சேஸ் தான் இருக்குது நிறைய பெட் ஸ்டோரில், நிறைய பர்ச்சேஸ் இருக்குது. அதுக்காக நான் வந்து ஃபிஞ்சஸ் பார்த்தேன் கொஞ்சம், அதுக்காக நான் கொஞ்சம் ஃபிஷ்ஷஸ் வந்து ஃபோட்டோ எடுத்து நான் வீடியோ எடுத்தேன். ஃபீஸ் ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப குவாலிட்டியான ஃபிஷ். அப்புறம் ரொம்ப சீப் ரேட்டே விற்கிறாங்க, நீங்கள் கொரோட்டில் போய் வாங்கலாம், ரொம்ப சீப் ரேட்டில் ரொம்ப அழகான ஃபிஷ்லாம் உங்களுக்கு கிடைக்கலாம். அதுவும் உங்களுக்கு பிடிச்ச ஃபிஷ் கூட கிடைக்கலாம், நிறைய கோல்ட் ஃபிஷ் இருக்குது, நிறைய குட்டி கோல்ட் ஃபிஷ், மோலிஸ், அதுக்கப்புறமா நிறைய ஃபிஷஸ் விற்கிறாங்க, எல்லாமே ரொம்ப அழகான ஃபிஷ் தான். அதுக்கப்புறம் ஃபிஞ்சஸ், அதுக்கப்புறம் நான் வந்து ஆம்ஸ்டர் பார்த்தேன், இங்கேருந்து நான் ஆம்ஸ்டர் வாங்கினேன், இங்கே ரொம்ப குவீட்டான ஆம்ஸ்டர் இருந்துச்சு. இன்னொரு பெஸ்டோரில் நான் இன்னொரு டைப் ஆஃப் ஆன்சர் வாங்கினேன், அவங்க நாய்க்குறி இருந்துச்சு, இதுவாக பீகல். அதுக்கப்புறம் நான் ரேபிட் வாங்க பார்த்தேன், அங்கே வந்து கினிபிக் கூட போட்டு வச்சாங்க, பின்னாடி கினிபிக் இருக்குது உங்கள் தெரியுமா இல்லையா தெரியல, அந்த கினிபிக் கூட ரேபிட் போகாது, அதுக்கு அது பிடிக்காது, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் வந்து குட்டி வந்து தண்ணி குடிக்கிற பார்த்தேன், இப்போ கொஞ்சம் நான் போனதுக்கப்புறமா குட்டி தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய ஆப்ரிக்கன் வேர்டு பார்த்தேன், ரொம்ப ட்ரெண்டாக இருக்கு நினைக்கிறேன், அது வந்து பார்த்துட்டு. அதுக்கப்புறம் நிறைய ரேர் பீட்ஸும் அங்கே இருக்குது, அது பெஸ்டோல ரொம்ப குவாலிட்டியான பெஸ்டோ, எனக்கு ரொம்ப பிடிச்சது அது பெஸ்டோ. நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு, பேர்ட்ஸ் வந்து ரொம்ப ரேரான பேர்ட்ஸ் வந்து இருந்துச்சு, எது நார்மலாக என்ன நார்மல் டைப்ஸ் ஆனால் நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அவங்க காக்டெயில் கூட இருந்துச்சு, காக்டெயிலில் வந்து ட்ரெயின் காக்டெயில், அதான் ஹேவன் சிக்ஸ் கூட இருந்துச்சு, ஏன்னா சிக்ஸு காமிக்க முடியல ஏற்றோம். அதுக்கப்புறம் இதான் நண்டு, இங்கேருந்து தான் நாங்கள் நண்டு வாங்கினோம், இங்கே வந்து பார்க்க பூச்சி வந்துச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இதான் ரொம்ப குவாலிட்டியான ஜப்பீஸ், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை நான் பூனையை பார்த்தேன், அது பூனை வந்து ஒரு பெஸ்டோரில் விட்டுட்டு இருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். அக்கா கொஞ்சம் பூலாம், அதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சீஸ் நார்மலாக இருக்கிற மாதிரி நிறைய பச்சி நான் பார்த்தேன், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு டைப் ஆஃப் கேட், நிறைய பேர்ட்ஸ் இருந்துச்சு. அக்கா நான் வந்து கொமேடியன் டூ பேர் பாட்டேன், நிறைய கொமெடியன்ஸ் இருக்குது, நிறைய கொமெடியன், அதுக்கப்புறம் கேரக்டராக இருக்குது பெஸ்டோரில் அந்த மாதிரி, ஆனால் பட்ஜி சவன் இருக்கும். அதுக்காக நான் ஒன்றும் ஒரு பூனையை பாட்டேன், நிறைய பூனையாக இருக்குது நல்ல. அக்கா நான் வந்து கொஞ்சம் பட்ஜி, அதுக்கு புறா பாட்டேன், நிறைய டெவலப் இருக்குது. அதுக்கப்புறம் கலர் கோழி கொஞ்சம் அவங்க கூட விட்டாங்க, அக்கா அவங்க ஒன்றும் வந்து பப்பி இருந்துச்சு கொமெடியன் பப்பி. அதுக்கப்புறமா நம்ம ஒரு போகும்போது பார்த்தேன், அதை கலர் கோழி குஞ்சு எடுத்துட்டு இருந்தாங்க நார்மலாக இருக்கிற மாதிரி. அதே மாதிரி தான் என் கினி பிக்ஸ் வந்து அசிஞ்சாக இருக்கும், நான் பூனை எடுத்தேன், இது குட்டி பூனைனா அவன் அழகான குட்டி பூனை. அதுக்கப்புறம் வாட்டு நான் பார்த்தேன், நண்டு வாங்கிட்டேன், இது வந்து யாரோ வந்து ஒரு பக்கெட்டில் விட்டுட்டு நாங்கள் பார்க்கணும், ஒரு பூச்சி மாதிரி இருந்துச்சு. அதுவே இது கொஞ்சம் பிளான்ஸு கொஞ்சம் ஃபிஷ் ஃபுட் போட்டு வச்சுட்டேன்.
அதுக்கப்புறமா இது உங்க ஃபேக்ட் என்னன்னா இது நண்டு வந்து ஒரு கொடுக்கு வந்து பெருசாக ஒரு கை வந்து ஒன்று குட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு மீனிங் என்ன அசை நண்டுக்கிட்ட டேஞ்சர் வந்துச்சுன்னா அதுக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சுன்னா அது கை வந்து அதே தானே விட்டுட்டு போயிடும். அதே மாதிரி தான் ஸ்டார் ஃபிஷ்ஷை பண்ணும். ஸ்டார் ஃபிஷ் வந்து அதுமாதிரி தெரிஞ்சு போதா தானாக வந்துடும். அதுமாதிரி வள்ளி இந்த மாதிரி வாட்டிக்காக வந்துடும். இல்லைன்னா ஒரு பெரிய ஸ்டார் ஃபிஷ் வந்து ஒரு எட்டுச்சு அப்போ குட்டி ஸ்டார்ஃபிஷ் ரெண்டு வரணும். அதே மாதிரி தான் நண்டும். அது ரெண்டுமே ஒரு இதே மாதிரி தான் இருக்கும். வாங்க வந்து நெக்ஸ்ட் பேட்டை பார்க்கலாம். நானும் ஐயாக்கே ஒரு ஆம்ஸ்டர் வச்சுட்டு இருந்தேன். அதனால் ரெண்டு மெயின் ஆம்ஸ்டருக்காக ஒரு ரெண்டு ஃபீமேல் ஆம்ஸ்டர் வாங்கினேன். இது வந்து இதே டைப் தான். அது சிறியன். இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. அதனால் கூட பிரீட்டாகவும் நான் வச்சுருக்கேன். அதுக்கும் இது குட்டி ஆம்ஸ்டர். இது வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இதை வாங்கினேன். பார்க்கலாம். நான் கோட்டர்லேருந்து டக்ஸ் வாங்கும். நீங்கள் போய் அதை கிளிப்பை பார்த்துருவாங்க.